அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி உதிரி பூ வாங்கினீங்கன்னா, முல்லைப்பூ ஒரு 50, ஜாதி முல்லை ஒரு 50 வாங்கினீங்கன்னா நாமளே வீட்டில் ஈஸியாக கட்டிக்கலாம். இப்போ கட்டுறது எப்படின்னு சுலபமாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நூல் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு அதே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இப்படி கை இப்படி பெருவிரலை வச்சு அமுத்தி பிடிச்சிட்டு பூவு ரெண்டு ரெண்டாக எடுத்து, பூவு நெருக்கமாக அந்த பக்கத்து பூவில் போய் சிக்கிக்குங்கிற பயம் இல்லை. இப்போ பூவு எடுத்து இப்படி இந்த நூலை பிடிச்சி இப்படி ஒரு சுற்று சுற்றி இப்படி இப்படி வளைச்சி ஒரு முடி போட்டால் வேலை முடிஞ்சு பூ கீழே விழுகாது. ரெண்டு ரெண்டு பூ எடுத்து கீழேயும் மேலே ரெண்டு பூ இப்படி வச்சு இப்படி ஒரு சுற்று சுற்றி இப்படி இப்படி ஒரு முடிச்சு போட்டு ஒரு இழு இழுத்த வேலை முடிச்சு இப்போ ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்படி கட்டுறோம். ஈஸியாக வேலை முடிஞ்சு. அப்புறம் இந்த பூவுலையே நம்ம என்ன ஃபங்க்ஷன் போகிறோமோ அப்போ சாரி ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டியிருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூ ரோஸ் வாங்கி அதையும் வச்சு பூ மாதிரியே கட்டி மேட்சாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். சும்மா சுலபமாக வீட்டு வேலையை செஞ்சுட்டு இந்த வேலையை செஞ்சுக்கலாம். ரெண்டாவது முறை எப்படி அப்படின்னா, இப்படி காலில் நூல் போட்டு வேணுங்கிற அளவு, இப்போ அரை முளம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நூல் இது வந்து பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக வச்சுட்டு இதை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஒரு முடிச்சு வேணுங்கிற அளவுக்கு இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு போட்டுட்டு இதையே கட் பண்ணிக்கலாம். இந்த நூல்கண்டிலிருந்து வர ஜாயிண்ட் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் இப்படி கை வச்சுட்டு இப்படி பக்கத்தில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள எடுத்து கொடுக்க சொல்லி இந்த சந்து வழியாக இப்படி விட்டு இப்படி ரெண்டாவது வச்சு இப்படி பின்பக்கமாக ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் இந்த நூலை தூக்கி இப்படி போட்டு இப்படி ஒரு முடிச்சு போட்டால் இந்த பூ வந்து இப்படி வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு ரெண்டாவது கீழேயும் இப்படி வச்சுக்கிறோம். ரெண்டு ரெண்டு வைக்கலாம், மூணு வைக்கலாம். கீழே இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு கீழே அப்படியே கொண்டு வந்து கயிறு ஒரு தூக்கி போட்டு இப்படி உள் வழியாக இழுத்து இழுத்த வேலை முடிஞ்சு. இப்போது ஜாதி முல்லை கட்டுறேன் நான் கால் கட்டில், இப்படி பூ இப்படி வச்சு இப்படி ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் இப்படி ஒரு சுற்று சுற்றி இப்படி கிட்ட சேர்த்திக்கிட்டால் நெருக்கமாயிரும் பூ. அப்போ கையில் கட்டின மாதிரியே இருக்கு. இப்படி பூ எடுத்து இதுக்குள்ளே வச்சு இப்படி வச்சு இப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று சுற்றி கிட்ட பூ இப்படி கிட்ட சேர்த்திக்கிட்டு இப்படி நூல் தூக்கி போட்டு இப்படி உள்ள விட்டு இழுத்தோம்னா போ. இது மூணாவது முறை. ஊசியில் நூல் போர்த்துட்டோம். இப்போ சென்ட்ரல் பூ வந்து கேப் விடாமல் அப்படியே போர்த்துக்கிட்டே வரணும். இப்படி கேப் விடாமல் அப்படியே கோர்த்துக்கிட்டே வரணும். சுற்றிலையும் கோர்த்துட்டு வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கோர்த்துக்கிட்டு இதில் அந்த கலர் பூவையும் வச்சுக்கலாம். ரோஸ் என்ன சாரி கட்டுறோமோ அதுக்கு மேட்சாக இப்படி பூ சுற்றிலையும் கோர்த்துக்கிட்டோம்னா அது ரவுண்ட் ஷேப் ஆயிரும். உங்களுக்கும் அப்புறம் மறுபடியும் இது கீழே தள்ளி விட்டுட்டு